வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம தமிழ் சினிமாவில் இதுவரைக்கும் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருந்தாலும் அதில் 300 கோடிக்கு மேலே வசூல் செய்த படங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதில் ஒரு சில படங்கள் பார்த்தீங்கன்னா 400 கோடி 500 கோடிக்கும் அதிகமாக வசூல் பண்ணியிருக்கு. அந்த வகையில் நம்ம தமிழ் சினிமாவில் இதுவரைக்கும் ரிலீஸ் ஆன படங்களில் 300 கோடிக்கும் அதிகமாக வசூல் செய்த டாப் 10 படங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் 10வது இடத்துல இருக்கிற படம் தளபதி விஜயோட மாஸ்டர். 2021 பொங்கலுக்கு மாசாக ரிலீஸ் ஆன இந்த படத்தை நம்ம லோகேஷ் தான் எடுத்திருந்தாரு. விஜய் இந்த படத்தில் வித்தியாசமான கேரக்டரில் நடிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த படத்தோட பாட்டு எல்லாமே ரிலீஸ் ஆகி வேற லெவலில் ட்ரெண்ட் ஆச்சு. அதனால இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருந்தது. ஆனால் அது கொரோனா டைமாக இருந்ததால 50% ஆடியன்ஸ் மட்டும்தான் தியேட்டருக்கு போய் படம் பார்க்குற மாதிரி இருந்தது. ஆனால் அந்த 50% ஆடியன்ஸை வச்சு இந்த படம் வேற லெவலில் வசூல் பண்ணியிருக்கு. 135 கோடி பட்ஜெட்ல இந்த படத்தை எடுத்திருந்தாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க 300 கோடியே வசூல் பண்ணியிருக்கு. இந்த லிஸ்ட்ல 9வது இடத்துல இருக்கிற படம் எந்திரன். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல 2010 வெளியான இந்த படத்தை வந்து நம்ம சங்கர் தான் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. ரஜினி இந்த படத்துல ரெட்டை வேடத்தில் நடிச்சிருந்தாரு. அதுவும் இல்லாம ரோபோ கேரக்டர்ல ரஜினி நடிச்சிருந்ததால இந்த படத்துக்கு பயங்கரமா எதிர்பார்ப்பு இருந்தது. அதுக்கு முன்னாடி வெளியான எல்லா ரஜினி படங்களை விட இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு அதிகமாவே இருந்தது. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இந்த படத்தை எடுத்திருந்தாங்க. இந்த படத்தை அப்பவே 132 கோடி பட்ஜெட்ல எடுத்திருந்தாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வெளியான எல்லா தமிழ் படங்களோட வசூல் சாதனையும் முறியடிச்சது. உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த படம் 300 கோடியை வசூல் பண்ணியிருக்கு. தமிழ் சினிமாவில் முதல் முறையாக 300 கோடியை வசூல் பண்ணது இந்த படம் தான். அடுத்ததான் இந்த லிஸ்ட்ல 8வது இடத்துல இருக்கிற படம் தளபதி விஜயோட வாரிசு. விஜய் ராஸ்மிகா மந்தனா ஆகியோர் நடிப்பில் 2023 பொங்கலுக்கு மாசா இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆகிற அதே நாளில் பார்த்தீங்கன்னா அஜித்தோட துணிவு படமும் ரிலீஸ் ஆச்சு. அதனால இந்த படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. பொங்கல் வின்னர் வாரிசா துணிவா அப்படிங்கிற போட்டி தான் சோசியல் மீடியால பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு. இந்த படத்துக்கு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிக்சடு ரிவ்யூஸ் தான் கிடைச்சிது. ஆனால் வசூல் ரீதியை பார்க்கும்போது இந்த படம் 300 கோடிக்கும் அதிகமாக வசூல் பண்ணியிருக்கு. 200 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட இந்த படம் உலகம் முழுக்க 310 கோடியை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததான் இந்த லிஸ்ட்ல 7வது இடத்துல இருக்கிற படம் தளபதி விஜயோட பிகில். 2019 தீபாவளிக்கு வெளியான இந்த படத்துல விஜய்க்கு ஜோடியா நயன்தாரா நடிச்சிருந்தாங்க. அட்லியே 3வது முறையா விஜயை வச்சு டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. இதுக்கு முன்னாடி அட்லி டைரக்ஷன்ல வெளியான 2 படங்களுமே பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல ஹிட் ஆச்சு. அதனால 3வது முறையா இந்த படத்துல விஜய் நடிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி வெளியான சர்க்கார் படமும் பயங்கரமா ஹிட் ஆயிருந்துச்சு. அதனால இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு அதிகமாவே இருந்தது. இந்த படம் அதுக்கு முன்னாடி வெளியான விஜயோட எல்லா படங்களோட வசூல் சாதனையும் முறியடிச்சது. 140 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட இந்த படம் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க 320 கோடியை வசூல் பண்ணி மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. அடுத்து 6வது இடத்துல இருக்கிற படம் பொன்னியின் செல்வன் படத்தோட பார்ட் 2. மணிரத்னம் டைரக்ஷன்ல 2023 இந்த படம் வெளியாச்சு. விக்ரம், ஜெயம் ரவி, கார்த்தி, ஐஸ்வர்யராய், த்ரிஷா அப்படின்னு நிறைய முக்கியமான நடிகர்கள் இந்த படத்துல நடிச்சிருந்தாங்க. அதனால இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு அதிகமாவே இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட பார்ட் 1 வெளியாகி மிகப்பெரிய அளவுல ஹிட் ஆயிருந்துச்சு. இந்த படமும் அதே மாதிரி ஹிட் ஆகும்னு நினைச்சாங்க. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகல. 250 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட இந்த படம் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க 345 கோடியை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததா 5வது இடத்துல இருக்கிற படம் கமலோட விக்ரம். லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல 2022 இந்த படம் வெளியாச்சு. இந்த படத்துல கமல்ஹாசன், விஜய் சேதுபதி, ஃபகத் பாசில் ஆகியோர் நடிச்சிருந்ததால இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு அதிகமாவே இருந்தது. அது மட்டும் இல்லாம சூர்யா இந்த படத்துல ரோலக்ஸா வந்திருந்தாரு. அதனால இந்த படம் வேற லெவல்ல ஹிட் ஆச்சு. படம் முழுக்க நடிச்ச கமல், விஜய் சேதுபதியை விட கடைசி 5 நிமிஷம் வந்த சூர்யாவை தான் ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கரமாக கொண்டாடினாங்க. 120 கோடி பட்ஜெட்ல இந்த படத்தை எடுத்திருந்தாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க 450 கோடியை வசூல் பண்ணி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அடுத்ததா 4வது இடத்துல இருக்கிற படம் சூப்பர் ஸ்டாரோட கபாலி. 2016 வெளியான இந்த படத்தை பா ரஞ்சித் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. நம்ம சூப்பர் ஸ்டார் இந்த படத்துல கேங்ஸ்டரா நடிச்சிருந்ததால இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு வேற லெவல்ல இருந்தது. அது மட்டும் இல்லாம சந்தோஷ் நாராயணன் இசையில இந்த படத்தோட பாட்டு பிஜிஎம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருந்தது. அதனால இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பும் வேற லெவல்ல இருந்தது. 100 கோடி பட்ஜெட்ல இந்த படத்தை எடுத்திருந்தாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க 499 கோடியை வசூல் பண்ணி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அடுத்ததான் 3வது இடத்துல இருக்கிற படம் பொன்னியின் செல்வன் படத்தோட பார்ட் 1. மணிரத்னம் டைரக்ஷன்ல 2022 இந்த படம் மாசா வெளியாச்சு. பொதுவா மணிரத்ன படங்களுக்கு எப்போதுமே எதிர்பார்ப்பு அதிகமாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம பொன்னியின் செல்வன் நாவல படமா எடுக்கிறதால இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு வேற லெவல்ல இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல விக்ரம், கார்த்தி, ஜெயம் ரவி அப்படின்னு நிறைய முக்கியமான நடிகர்கள் நடிக்கிறதால இந்த படத்தோட எதிர்பார்ப்பு வேற லெவல்ல இருந்தது. 250 கோடி பட்ஜெட்ல பிரம்மாண்டமா இந்த படத்தை எடுத்திருந்தாங்க. உலகம் முழுக்க இந்த படம் 500 கோடியை வசூல் பண்ணி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. 2வது இடத்துல இருக்கிற படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஜெயிலர். நெல்சன் இயக்கத்துல 10 ஆகஸ்ட் வெளியான இந்த படம் உலகம் முழுக்க வசூலை வாரி குவிச்சிட்டு இருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆன முதல் நாள்ல இருந்தே நிறைய படங்களோட வசூல் சாதனையை முறியடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு வசூல் சக்கரவர்த்தி அப்படிங்கறத மீண்டும் இந்த படம் நிரூபிச்சு காட்டியிருக்கு. தமிழ்நாடு மட்டும் இல்லாம வெளிநாடுகளையும் இந்த படம் அதிகமாக வசூல் பண்ணியிருக்கு. சூப்பர் ஸ்டாருக்கு இந்த படம்
ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி நெல்சனுக்கும் அதை விட மிகப்பெரிய கம்பேக்காக அமைஞ்சிருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆன 4 நாள்லேயே பார்த்தீங்கன்னா வாரிசு துணிவு படத்தோட மொத்த வசூலையும் முறியடிச்சிருக்கு. ரிலீஸ் ஆன 6 நாள்லேயே பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட வசூல் 400 கோடிக்கும் அதிகமாக போயிருச்சு. இன்னும் 2-3 நாள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட வசூல் 500 கோடியை தாண்டிடும். அதனால தான் இந்த படத்தை 2வது இடத்துல வச்சிருக்கோம். இந்த லிஸ்ட்ல முதலிடத்துல இருக்கிற படம் 2.0. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் 2018 இந்த படம் வெளியாச்சு. இந்த படத்தை நம்ம சங்கர் தான் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. பிரம்மாண்டமான பொருட்செலவில் எடுக்கப்பட்ட இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வெளியான எந்திரன் படம் மிகப்பெரிய ஹிட் ஆயிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அக்ஷய் குமார் வில்லனாக நடிச்சிருந்தாரு. அதனால ஹிந்தி பெல்ட்லையும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு பயங்கரமாக இருந்தது. இந்த படம் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள்லையும் வசூலை வாரி குவிச்சுது. தமிழ் சினிமாவில் அதுக்கு முன்னாடி வெளியான எல்லா படங்களோட வசூல் சாதனையும் முறியடிச்சுது. இன்னைக்கு வரைக்குமே பார்த்தீங்கன்னா அதிக வசூல் செய்த தமிழ் படமாக இந்த படம் தான் இருக்கு. இந்த படத்தை 570 கோடி பட்ஜெட்ல பிரம்மாண்டமா எடுத்திருந்தாங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க 800 கோடியை வசூல் பண்ணி மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்கு. இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு பிடிச்ச படத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.